மக்கள் இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் நெல்லை ராமையன்பட்டியில் நில மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் பசுபதி பாண்டியன், சங்கிலி பாண்டியன், முத்துவேல் பாண்டியன், வண்ணை பிரசாந்த், மார்சிலாமணி, திமுக பிரமுகர் செண்டு உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமையன்பட்டி நெல்லை மாவட்ட ராமையன்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட பட்டாவை வந்து ஒரு நிலமோசடி கும்பல் வந்து ஆக்கிரமித்து 55 செண்டை வந்து பட்டா போட்டு போலி பட்டா போட்டு விட்ட காரணத்தால் அந்த பகுதி மக்களுக்கும் அங்கு உள்ள தேவர் சமூகத்துக்கும் இதுவும் சாதி பிரச்சனை உருவாக்குற அளவில் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த தமிழக அரசும் நம்ம மாவட்ட நிர்வாகமும் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த போலி பட்டா ரத்து செய்ய வேண்டும். எங்க அந்த மக்களுக்கு வந்து அந்த சாதி பிரச்சனை உருவாக உள்ள சூழ்நிலை இருக்கு, அதை வந்து தடுத்து நிறுத்தி காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வந்து உடனடியாக நிறுத்தி அந்த போலி பட்டாவை ரத்து செய்ய வேண்டும். எங்க மாவீர சுந்தரிங்க மக்கள் இயக்கத்தோட கோரிக்கை, இது வந்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டால் கடுமையான போராட்டங்கள் வரும். அங்கு சாதி பிரச்சனை கூட உருவாக உள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து இந்த போலி பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்று மாவீர சுந்தரிங்க மக்கள் இயக்க சார்பாக கேட்டுக்கிறோம். நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன். தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.